அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10 மற்றும் 12 வகுப்புக்கான செய்முறை தேர்வு, அதாவது பிராக்டிக்கல் எக்ஸாம் எப்ப டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற பத்தி நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போறோம். நேற்று கோவில்பட்டியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் வந்து செய்தியாளர்கள் கூறும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, சூழ்நிலைக்கு ஏற்ப 1 முதல் 9 வகுப்பு வரை உள்ள எந்தெந்த வகுப்புகளுக்கு ஆண்டு இறுதி தேர்வு நடத்தலாம் என கல்வியாளரும் கலந்து பேசி தமிழக முதல்வர் முடிவெடுப்பார். அதாவது 10, 11, 12 வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்றது அலுவலக அறிவிச்சிட்டாங்க. ஆனா 1 முதல் 9 வகுப்பு வரைக்கும் யாருக்கெல்லாம் கண்டிப்பா எக்ஸாம் வைக்கணும், யாருக்கு எக்ஸாம் தேவையில்லை அப்படின்றத கலந்து ஆலோசித்து சொல்றோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே சூழ்நிலையில இன்னொரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நடப்பு கல்வியாண்டுக்கான 10, 11, 12 வகுப்பு செய்முறை தேர்வு குறித்து இன்னும் 10 நாட்களுக்குள் முதல்வரின் அனுமதி பெற்று அட்டவணை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து மே மாதம் எலெக்ஷன்ஸனுடைய டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த பொது தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க. பட் நேற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10 நாட்களுக்குள் முதல்வரின் அனுமதி பெற்று பிராக்டிக்கல் எக்ஸாமுக்குரிய டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அடிப்படையில் அறிவிச்சிருக்காருன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, ஸ்கூலே திறக்கல, எப்படி பிராக்டிக்கல் நடத்திருப்பாங்க, எப்படி பிராக்டிக்கல் ரெக்கார்ட் நோட் எழுத வச்சிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில இந்த மாதிரியான அறிவிப்பு மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுது. பட் நம்ம அவருடைய அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தான் வேணும் அப்படின்றது. அப்போ பப்ளிக் எக்ஸாமுடைய டைம் டேபிள் இன்னும் 10 டேஸில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஆல்ரெடி தெரியும், 3 நாளில் போர்ஷன் ரிடியூஸ்டு போர்ஷன் வந்து அறிவிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 3 நாள் ஆகலை போல் இருக்கு. அதே மாதிரி இந்த 10 நாட்கள் எத்தனை 10 நாட்கள் ஆகுதுன்றது தொடர்ந்து பார்ப்போம். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.